நண்பர்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு பார்க்க போகிறோம் ஒருத்தன் வந்து மற்றவங்கள செய்ய முடியாத பல காரியங்களை தன்னோட அதீத முயற்சியால் ரொம்ப சிறப்பாக செஞ்சு எல்லாத்தையும் வெற்றி பெற்று ரொம்ப வல்லவிமைக்கணும் இருந்துகிட்டு இருந்தான் சமுதாயத்தில் உள்ள எல்லா வசதி வளம் எல்லாத்தையுமே தன்னோடய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக தன்னோட முயற்சியால் பெற்று ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இத்தனை சிறப்பை பெற்று இருந்தால் கூட அவனோட மனசில் மட்டும் கொஞ்சம் நிறைவு இல்லாமல் அப்படியே தடுமாறிட்டே இருக்கான் மனசை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர என்னென்ன வழிமுறை உண்டோ எல்லாத்தையும் முயன்று முயன்று பார்க்குறான் மனசை அடக்கி ஆடுறதுக்கு ஆன்மீக ஒன்று தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது அவனும் உணர்ந்தான் தன்னோட பல சாதனையை விட மனசை அடக்கி ஆள்றது தான் சாதனையிலேயே ரொம்ப மிகப்பெரிய சாதனை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கான விட தேடி பல குருமார்களை சந்திக்கிறான் ஏதோ மந்திரத்தை ஜபிக்கிறான் ஒரு மாற்றம் ஏற்படுற ரொம்ப தீவிரமாக தியானத்திலலாம் ஈடுபட்டு பார்க்குறான் அதனால கூட ஒரு திருப்பமும் அவனுக்கு வந்த மாதிரி தெரியல நல்ல எண்ணங்களை மனசில் பதிய வைக்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக முயன்று பார்க்குறான் மனசு வந்து எதிர்மறை எண்ணத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது மனசை வெற்றி கொள்ள முடியாமல் அப்படியே தடுமாறி போகிறான் ஆனாலும் தன்னோட முயற்சியை கைவிடாமல் அவன் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கான் அப்போ தற்செயலாக ஒரு ஞானியை சந்திக்கிறான் மனசை வெற்றிக்குள்ள எத்தனையோ முயன்றும் ஒன்றும் முடியவில்லையே வெற்றி பெறத்துக்கு என்ன செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறான் வெற்றி பெற முடியலன்னா தோத்துப்போ அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு இந்த பதிலை வந்து அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் ஒன்றும் புரியலைங்களே அப்படிங்கிறான் உடனே அவர் தோல்வி தான் வெற்றி அப்படின்னு அவர் சொல்கிறாரு எப்படிங்க சாமி மன தோல்வி வெற்றியாகும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறான் ஜப்பாரு மனசை கொண்டு மனசை சரி செய்ய முடியாது மனங்கிறது ரொம்ப இயற்கையானது சுதந்திரமானது முற்றிலும் தன்னிச்சையாக இயங்குற ஒரு எந்திரதியானது அது மனசை நம்மளோட வசதிக்காக நிர்வாகம் செய்கிற எந்த சக்தியும் நம்ம அறிவிக்க கிடையவே கிடையாது மனசை வந்து அதன் போக்கில் செயல்படுறது மட்டும்தான் மனசை வெற்றி கொள்றதுக்கு வழி அப்படின்னு சொல்லி இந்த ஞானி சொல்கிறாரு அப்போ தோல்வி அடைந்தால் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அவர் சொல்கிறாரு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக மன தோல்வி அடையக்கூடாது அப்படி செய்கிறது கூட வெற்றி அடையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இன்னொரு வடிவம்தான் அது நம்மளால் ஒருபோதும் மனதை வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசிட்ட நம்மளே தோற்று போகிறது தான் மன தோல்வி அப்படின்னு திருப்பி அவர் சொல்கிறாரு அப்போ மன தோல்வி அடையறத்துக்கு நான் எந்த வகையில் சாமி முயற்சி பண்ணணும் அப்படின்னு திருப்பி கேட்குறான் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம் தோல்வி அடையிறதுக்கு முயற்சி என்னத்துக்கு நம்ம முயற்சி தோற்ற இடத்துல தான் தோல்வி ஏற்படுது மனசோட இயலாமை புரிஞ்சுக்கிட்டாலே போதும்போ அப்படிங்கிறாரு அப்போ மனத்தோல்வியும் சும்மா இருங்கிறது ஒன்றுதாங்களா இல்லை வேறு வேறையான்னு கேட்குறான் ரெண்டும் ஒரே பொருளை தான் சொல்லுது மனசை ஒருபோதும் நீ வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்குறதான் மனத்தோல்வியை குறிக்குது மனசில் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது செய்யவும் முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசை அதன் போக்கில் செயல்பாடுறது தான் சும்மா இரு அப்படிங்கிறதும் கூட மனசை எத்தனை மரம் முயற்சி செஞ்சாலும் தோல்வி தான் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு மனசை எதிர்த்து செயல்படுறது ஒரு முட்டாள்தனமான வேலை அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளே விளங்கிக்கிட்டு நம்ம மனசோட செயல்பாட்டுக்கு எதிராக நம்மளாக எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான் அதை சும்மா இரு அப்படின்னு சொல்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டியா இவன் புரிஞ்சுக்கிட்டான் மனத்தொழியும் சும்மா இருக்கும் அப்படிங்கிறது ஒரே பொருள்தாங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பல நாள் கேள்விக்கு விடை கிடைச்ச திருப்தியில் மன இருக்கமெல்லாம் இல்லாமல் அவன் அப்படி சாதாரணமாக போயிட்டான் அவன் அதனால் இந்த சும்மா இரு அப்படிங்கிறது நம்மளோட முயற்சியால் ஏற்படுறது கிடையாது அது நம்மளோட இயலாமையை புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாதைகள் மாதந்தோறும் தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள